ஹாய் ஃபோக்ஸ் வெல்கம் டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலக்டிங் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த இதில் எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறதுங்கிற டெக்னிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஃபங்ஷனை வச்சு நம்ம பண்ணுவோம் அதோடய டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம கோடிங் பார்க்கும் போது வைஸில் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் மொதல் வந்து நம்ம ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ ஃபஸ்ட் அது என்னென்னு நம்ம மொதல் பார்க்கலாம் ரெண்டு ரீசன் இருக்குது நம்ம வந்து ஃபீச்சர்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வந்து என்னதுன்னா ரெடியூஸ் த variance வேரியன்ஸை குறைக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து நம்மளோட இன்டர்பிரபிலிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்காகவும் இப்போ வந்து ஒன் தேர்ட்டி ஒன் டென் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பார்த்தோன்னே நம்மளால் ஒரு சில கன்க்ளூஷனுக்கு வர முடியாது நான் ஏன் இப்போ ஐரிஸ் டேட்டா செட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன்னா அதில் வெறுமனை நாலு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் வந்து இன்டப்ளபிலிட்டின்னு நான் சொல்கிறேன் ஸோ இங்கே நூற்றி முப்பது நூற்றி பத்து ஃபீச்சர்ஸ் இருக்கிறமோது பண்ண முடியாதுல ஸோ அந்த அந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்து இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கிறது ரேண்டம் ஃபாரஸ்ட் வச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லணுன்னா இது எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதாரண ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வச்சு நம்ம வந்து மாடலை ஜென்ரேட் பண்ணிடுவோம் பண்ணக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவோன்னா நம்ம அந்த ஜென்ரேட் பண்ண மாடலை வச்சு எது வந்து இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தேடி கண்டுபிடிப்போம் சரியா அந்த கண்டுபிடிச்ச அந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு புதுசாக ஒரு ஃபீச்சர் மேட்ரிக்ஸை நம்மளால ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே எப்படி சொல்லணும்னா இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது ஐ மீன் இதான் வந்து நம்மளோட இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கா இந்த ஃபீச்சர்ஸை எடுத்து இதை வச்சு நம்ம வந்து இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்ல ஒரு மாடலை டெவலப் பண்ணி எடுத்துருவோம் இதை பண்ணக்கப்புறம் நம்மள மாடல்ல இருந்து நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியும்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸுங்கிறது வந்து ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு பார்க்க முடியும் அதுதான் இந்த செலக்ட் ஃப்ரம் மாடல்ங்கிறது ஸோ அது மூலமாக நம்மளால் பார்க்க முடியும் ஓகே அது மூலமாக நம்ம பார்க்கும்போது நம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து தனியாக இன்னொரு ஒரு ஃபீச்சர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அந்த மேட்ரிக்ஸில் இங்கே நாள் இருந்ததா மேபி நாளை விட இங்கே கம்மியாக வரலாம் நம்மளோட யூஸ் கேஸுக்கு பட் வந்து நம்ம பெருசாக பார்க்கும் போது இதோட அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கும் ஓகே வாங்க இப்போ கோடை ஒன்றுனா ரன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் செலெக்ஷன் சொன்னேன்ல அந்த டெக்னிக்ஸில் தான் வந்து செலக்ட் ஃப்ரம் மாடல்ங்கிறக்கும் சரி என்சம்பிள் மெத்தடில் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையரை வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடலாம் ஓகே இம்போர்ட் ஆகட்டும் அடுத்து டேட்டாஸை வந்து லோட் பண்ணிடலாம் ஐரிஸ் டேட்டா செட்டு எடுத்து லோட் பண்ணியாச்சு ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையரை வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டையும் என் ஜாப்ஸ் அப்படிங்கிறத வச்சு செட் பண்ணியாச்சு இப்போ தான் வந்து முக்கியமாக அந்த நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டோட ஃபங்க்ஷனுக்குள்ளே வரப்போகுது செலக்ட் ஃப்ரம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இருந்து நம்ம ஆக்சுவலாக எடுக்க போகிறோம்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண வச்ச மாடல்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் அந்த மாடலோட நேம் போட்டுட்டு அப்புறம் நம்ம த்ரெஷோல்டு மென்ஷன் பண்ணோம் இங்கே ஏன் நம்ம த்ரெஷோல்டு மென்ஷன் பண்ணுறோன்னா இப்போது எல்லாத்துக்கும் ஒரு சம் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும்ல ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் சேன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தப்பயே வந்து லாஸ்ட் இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்ல அதில் ஒரு இதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருந்தது ஒரு இதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு இருந்தது அது மாதிரி இங்கே நம்ம வந்து த்ரெஷோல்ட் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த த்ரெஷோல்டுக்கு மேலே இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே கோடிங்கில் எழுதியிருக்கோம் ஸோ அதை தான் இப்போ ரன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் எடுத்து டெவலப் பண்ணிண மாடல்லேருந்து எனக்கு வந்து எதோடய த்ரெஷோல்டு வந்து பாயிண்ட் த்ரீக்கு மேலே இருக்குதோ அந்த இதை மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த செலக்டர் மேட்ரிக்ஸில் நீ போட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்ததை ரன் பண்ணிடுவோம் இப்போது நம்ம கிரியேட் பண்ண செலக்டர் இருக்கா நம்ம எப்போயுமே ரேண்டம் ஃபாரஸ்ட்டை வச்சு தானே மாடலை ஃபிட் பண்ணுவோம் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா செலக்டரை எடுத்து ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகே ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் போது என் மாடல் இங்கே ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெடியான இந்த ஃபீச்சர் மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன் அப்படிங்கிற அந்த இதை வச்சு இதுதான் நம்மளோட புதுசான ஃபீச்சர் மேட்ரிக்ஸ் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து மாறி இருக்கும் நான் ரெண்டே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி காட்டுறேன் future important okay இது வந்து ரெண்டாயிருக்கா ஸோ நிறையா இருக்குது ஸோ நான் ஹெட்னு போட்டு ஒரு அஞ்சு மட்டை பார்த்து வச்சுப்போம் ஓகே import பையன் நம்மல் பண்ணலையா நம்மளுக்கு எவ்வளோ ரோஸ் வேணும் ஸோ வந்து இங்கே ஃபைவ் ரோஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துவிட்டோம் சரியா இங்கே எடுத்தக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ அஞ்சு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் இதே சாதாரண அந்த ஃபீச்சர் மேட்ரிக்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நம்ம ஹெட் வச்சு பண்ணலாம் ஆனால் ஏன் பண்ணலன்னா மறுபடியும் நம்ப இங்கே இம்போர்ட் பண்ணல புதுசாக இம்போர்ட் பண்ணுறதுக்காக நான் அதை பண்ணாமல் இப்படி பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் நம்ப இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஹெட்டே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஃபீச்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது இங்கேயும் அந்த அஞ்சாக எடுத்துப்போம் ஸோ அஞ்சு எடுத்துட்டா இங்கே நம்மளுக்கு நாலு காலம்ஸ் இருக்குது பட் நம்ம இங்கே ஃபியூச்சர் இம்பார்ட்டண்ட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு காலம்ஸ் தான் இருக்குது ஸோ ஃபியூச்சர் வந்து ரெடியூஸ் ஆகிருச்சு ஸோ அந்த ரெடியூஸ் ஆன ஃபீச்சரையும் டார்கெட்டையும் போட்டு நம்ம மாடலை வந்து ஃபிட் பண்ணிட்டோன்னா இப்போது என்னோடய ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல் வந்து கம்மியான ஃபீச்சர்ஸை வச்சு மாடல் வந்து டெவலப் ஆயிருக்கும் கம்மியான ஃபீச்சர்ஸ்னால் உங்களுக்கு மாடலோட இது குறையாது ஏன்னா நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் எடுத்து தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால எதுவும் பண்ணியிருக்காது இதுதான் என்னோட மாடல் இந்த மாடலை வச்சு நீங்கள் ப்ரிடிக் பண்ணி புதுசாக இருக்கிற அப்சர்வேஷன்ஸ் எந்த கிளாஸ்க்குள்ளே வருதுங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஓகே நான் இன்னொருக்காக ரிப்பீட் பண்ணுறேன் இதை வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல ஃபஸ்ட் நம்பர் பின் பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா வேரியன்ஸை குறைக்கிறதுக்காகவும் நம்மளோட இன்டர்பிளபிலிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்து ரேண்டப் ஃபாரஸ்ட்டில் இது பண்ணுறோம் ஸோ ஏன் பண்ணுறோங்கிறது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அது மாதிரி இதுக்கு தான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து ஏற்கனவே எல்லா அல்காரத்தும் பார்க்கும்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சரி இருந்தாலும் இன்னொருக்கா உங்களுக்கு சொல்லிவிடுவோம் இந்த இதுலேயும் கான்செப்டாக அப்படின்ட்டு இதையும் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஹேண்ட்லிங் இன்பேலன்ஸ்டு கிளாஸஸ் இது வந்து நம்ம ஆப் ஆப்வியஸ்லி ஒரு கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம்குள்ளே போனாலே வந்து நம்மளுக்கு மல்டி கிளாஸோ இல்லைனா சாதா பைனரி கிளாஸிஃபிகேஷன் போனாலே வந்து நம்மளுக்கு இந்த இன்பேலன்ஸ்டு கிளாஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு குழப்பமாக இருக்கும் ஆக்சுவலாக இதுக்காக வந்து நான் ப்ரீ ப்ராசஸிங்கில் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம டவுன் சாம்பிளிங் அப் பண்ணுவோம் இங்கே அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக சொல்லாமல் வெறுமனா அந்த கிளாஸ் வெயிட் பேராமீட்டரில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல அதே தான் இங்கேயும் மறுபடியும் ரீவிசெட் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கலாம் இப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற அந்த ஐரிஸ் டேட்டா செட்டு வெல் பேலன்ஸான டேட்டா செட்டு ஸோ அதை வச்சு நம்மளால் எக்ஸாம்பிள் பண்ண முடியாது ஸோ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம் இதை ரன் பண்ணியாச்சு ஆல்ரெடி ரன் பண்ணி தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன்னா ஒரு ஷார்ட்டாக நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி அப்சர்வேஷன்ஸ் இருக்கும் ஓகே அந்த ஐரிஸ் டேட்டா செட்ஸில் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நாற்பது அப்சர்வேஷனை கட் பண்ணி விட்டேன் ஸோ மூணு க்ளாஸ் இருக்கும் மூணு க்ளாஸ்லேயும் ஐம்பது ஐம்பது இருக்கும் ஸோ மொதல் நாற்பது கட்டு பண்ணி விட்டேன்னா இங்கே பத்து இருக்கும் இங்கே வந்து ஐம்பது இருக்கும் இங்கே நான் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பத்தை மட்டும் எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து அடுத்த இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்பை மூலமாக ஃபஸ்ட்டு இது எதுக்கு ஜீரோ இருக்குதோ அதுக்கெல்லாம் ஜீரோன்னு மற்றதுக்கெல்லாம் ஒன்றுன்னு போட்டேன் ஸோ இங்கே இந்த இருக்கிற அப்சர்வேஷனுக்கு மட்டும் ஜீரோ இருக்கும் மற்ற எல்லா அப்சர்வேஷனும் ஒன்று ஆயிரும் நம்மளோட கண்டிஷன் படி இப்போ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸ்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிளாஸ் ஜீரோ எடுத்துக்கிட்டோன்னா அதில் டென் அப்சர்வேஷனும் கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து எவ்வளோ இருக்குது ஒன் டென்னா எஸ் இதில் போச்சுன்னா ஹண்ட்ரட் அப்சர்வேஷனும் இருக்குது மொத்தம் வந்து ஒன் டென் அப்சர்வேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது பண்ணியாச்சு டார்கெட் இருக்குது இங்கே நான் என்ன பண்ணியிருந்திருக்கேனா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையர்லேயே ஒரு இது இருக்கும் பேராமீட்டர் தான் கிளாஸ்ஃபைட் பேராமீட்டருங்கிறது அந்த பேராமீட்டரை இங்கே பேலன்ஸ்டு பண்ணியிருக்கிறேன் பட் வந்து நான் இங்கே வந்து அன்பேலன்ஸ் வந்து அன்பேலன்ஸ்னு கொடுத்துருந்தோம் இங்கே நான் பேலன்ஸ்டு பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணிட்டு மாடலை ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிவிட்டால் மாடல் ஃபிட்டாயிரும் அடுத்து இன்னொன்று என்ன பண்ணணுன்னா அந்த கிளாஸ் வெயிட் பேராமீட்டர்லையே வந்து இன்னொரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது மேஜராக ஒரு பைனரி கே ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச மேல் ஃபீமேல் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கலாம் மேல் ஃபீமேல் கிளாஸிஃபிகேஷனில் உங்கக்கிட்ட டேட்டா செட்ஸில் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்கன்னா வந்து இதோட கவுண்ட் எடுத்து பார்க்குறீங்க தனித்தனியாக குரூப் பை பண்ணி மேலுக்கும் ஃபீமேலுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மேலுக்கு பார்க்கும் போது எவ்வளோ சொல்கிறது ஒரு தௌசண்ட் அப்சர்வேஷன்ஸில் டூ ஹண்ட்ரட் மேலுக்கும் எயிட் ஹண்ட்ரட் ஃபீமேலுக்கும் இருக்குது ஸோ இந்த கிளாஸ் வெயிட் பேராமீட்டரில் உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் இன்னொன்று என்னென்னா இதில் உங்களால் டிக்ஷனரி கொடுத்துக்க முடியும் இப்போது இது வந்து மேல்னு வச்சுக்கோங்களேன் இது மேல்னு எடுத்துக்கோங்க மேல்னு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து பாயிண்ட் டூ அப்படின்னு கொடுத்துக்கலாம் அடுத்து கமான் சொல்லிட்டு இது ஃபீமேல் இதோட இது நேம் கொடுக்கணும் காலம் நேமை கொடுத்துட்டு இதுக்கு வந்து பாயிண்ட் எய்ட்டுன்னு கொடுத்தேன்னா என்னோடய மா என்னோட அல்கார்தம் வந்து இந்த ஐ மீன் இந்த ஜெண்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலமில் இருக்கிற மேலுக்கு இவ்வளோ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது ஃபீமேலுக்கு இவ்வளோ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டேட்டாவும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையர் ஆப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணிடும் ஓகே ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸு இது என்ன ஃபார்முலாவில் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும்னா இதுவும் நான் நிறைய தடவை இந்த ஃபார்மில் எழுதிட்டேன் ஸோ என்என்ஜே இந்த இந்த தான் வந்து இது ஆக்சுவலாக ஆகும் ஓகே நான் கீழே அதுக்கான இதுவும் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்ம்லாக்கு சப்ஷியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒன் டென் அப்சர்வேஷன் நம்மளோட யூஸ் கேஸுக்கு கீழே வந்து என் கே வந்துன்னா எத்தனை அப்சர்வேஷனுங்கிறது இதில் வந்து டபிள்யூஎஃப் ஜே அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா வெயிட் ஆஃப் கிளாஸ் ஜே நம்ம கிளாஸ் ஜேவோட வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஜேங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம கிளாஸை குறிக்கிறது தான் ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணுங்க நார்மல் வெயிட்னே வச்சுக்கோங்க எண்ணுங்கிறது என்னன்னா நம்மளோட எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது மொத்தமாக நம்மளோட யூஸ் கேஸஸ்க்கு ஒன் டென்னு பை கேங்கிறது எத்தனை கிளாஸஸ் டூ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆஃப் ஜேங்கிறதுனா இப்போ எது எடுத்திருக்கோம் இங்கே வந்து மேலாக டபிள்யூ ஆஃப் மேல்னால் இப்போது மேலோட ஃபீச்சர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டென்னு நான் இங்கே மேல் மேல்னு இருக்கேன் நான் இந்த இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே நம்ம ஐரிஸ் டேட்டா செட்டிக்கு எடுத்ததில் மிச்சம் உள்ளது வந்து பத்து தான் ஸோ அந்த பத்தை ரன் பண்ணோன்னா இங்கே எவ்வளோ வந்திருக்கு சின்ன கிளாஸோட இது பார்த்தினா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது லார்ஜர் கிளாஸுக்கு வந்து ஸோ பார்த்துக்கோங்க இப்போது வந்து லார்ஜர் கிளாஸுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலா வந்து இந்த இது கண்டுபிடிக்கும் ஏன்னா இப்போ ஸ்மால் கிளாஸுக்கு வெறுமையான டென் அப்சர்வேஷன் உள்ள க்ளாஸுக்கு வந்து எப்படி வெயிட்டிங் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கு லார்ஜ் கிளாஸாக உள்ளதுக்கு எப்படி வெயிட்டிங் கம்மியாக கொடுத்துருக்கு இது மாதிரி ஏற்ற மாதிரி தான் அந்த இந்த பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம்ல அந்த விஷயம் ஆக்சுவலாக பண்ணும் ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கண்டென்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம எப்படி இன்பேலன்ஸ்டு கிளாஸஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கிளாஸ் வெயிட் பேரமீட்டரில் வந்து எப்படி வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அடுத்த வீடியோவில் ட்ரீ சைஸை எப்படி கண்ட்ரோலுங்க பண்ணுறதும் அதுக்கப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட் எவாலுவேட் பண்ணுறதுக்கு நார்மலாக கிளாஸிஃபிகேஷன் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் பட் இருந்தாலும் அவுட் ஆஃப் பேக் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது சரியா இந்த இது கூட வச்சு கூட நம்மளால பண்ணலாம் இது ரெண்டேங்கிறது என்னங்கிறத வந்து நான் அவங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுது அப்புறம் முக்கியமான விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் அதுக்கப்புறம் நிறையா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் விடுங்க உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சொல்ல மறந்துட்ட முக்கியமான விஷயம் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற கண்டை நோக்கிட்டே வரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்